குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்கள், நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எண்ணியல் சாஸ்திரத்தினுடைய ரகசியங்களை 9 எண்களுக்குமான பதிவுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம 4 எண், உங்களுடைய உடல் எண் அல்லது உயிர் எண்ணாக வரக்கூடிய 4 எண்ணுக்கான பதிவாக இந்த பதிவு பார்க்க போகிறோம். நேர்களே, உடல் எண் அப்படின்றது என்ன? நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது தான், இதுலேயும் நான் சொல்லிடுறேன். உடல் எண் அப்படின்றது நீங்கள் பிறந்த தேதியை குறிக்கக்கூடிய அந்த எண், அந்த ஒற்றை இலக்க எண். அதாவது இப்போ 4 தேதியில் பிறந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உடல் எண் வந்து இந்த 4. 13 தேதியில் பிறந்தாலும் 4 தான், ஏன்னா அது கூட்டி வந்தால் 1, 3 கூட்டினா 4 வரும். அதே மாதிரி 22 தேதியில் பிறந்தவங்களும் 4 தான். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒற்றை இலக்க எண் 4 வர்ற பட்சத்தில் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும். உயிரெண் 4 எண்ணாக வந்தாலும், உயிரெண்ணா உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடியது உயிரெண். ஸோ ஒன்று உடலெண், இல்லை உயிரெண், ரெண்டில் எது 4 எண்ணில் வந்தாலும் இந்த பதிவு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு இது பொருந்தும். ரெண்டுமே 4 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பதிவு 95% இது பொருந்தும். ஸோ கவனமாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோஸை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, 4, இது வந்து ஜோதிட சாஸ்திரம். ஏன்னா ஜோதிடமும் எண்கணிதமும் வேறு வேறு இல்லைங்க, ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பணிஞ்சது தான். ஜோதிடத்தில் ராகுவினுடைய தன்மையை கொண்டது தான் இந்த 4 எண். ராகுன்றது வந்துட்டு தலை மட்டும்தான் இருக்கும், உடல் இல்லாத ஒரு கிரகம், கரெக்டுங்களா? அப்போது இவர்களுக்கு எண்ணங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், தன்னை பற்றின அந்த எண்ணம் ரொம்ப அதிகம். துடுக்காக பேசக்கூடியவர்கள், தர்க்கவாதம் செய்யக்கூடியவர்கள். இவங்ககிட்ட வாதம் பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியாது. நான் ஆர்குமெண்ட்டில் நான் ஜெயிக்கணுன்றதுக்காக பல நேரங்களில் இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. ஒரு விஷயத்தை இவங்க நம்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் எனக்கு இது கரெக்ட் அப்படின்னா அதை கடவுளே வந்து எதிரில் சொன்னாலும் மாற்றிக்க மாட்டாங்க. சாப்பாட்டு பிரியர்கள், சாப்பாட்டில் அதிக ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி தூங்கும்போது இவங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. அல்லது சில நேரங்களில் தூங்கினா கொஞ்சம் நேரம் ஆகும், இவங்க ஒரு 10 ஆகும் திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு. 4, ஜோதிட சாஸ்திரத்தில் சமுதாய சீர்திருத்தவாதிகளுக்கான எண். இந்த சமுதாய சீர்திருத்தவாதிகளை எப்பயுமே தான் கொண்ட கருத்தில் கடுமையான ஒரு வரட்டு பிடிவாதம் கொண்டவங்க தான் சமுதாயத்தை சீர்திருத்த போவாங்க, கரெக்டு தானே? பகுத்தறிவுவாதிகள் சமுதாய சீர்திருத்தத்துக்கு போகிறாங்க, அவங்க பகுத்தறிவில் கடுமையான ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு போவாங்க, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தன் கொள்கை தான் கொண்ட கருத்தில் கடுமையான இது உள்ளவங்க. ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு இவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு அந்த செக்ரிகேஷன் இருக்கோ அதை இவங்க என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, மாற்றிக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான நபர்களுக்காக ஓரளவுக்கு மாற்றிக்குவாங்க, பட் முழுமையாக மாற்றிக்க மாட்டாங்க. கடவுளே வந்தாலும் அதை மாற்றிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. கருணாக்கு உள்ளவங்க, சுருக்குன்னு பேசிடுவாங்க. இவங்களாம் இப்படிலாம் பேசுகிறாங்கன்ற அளவுக்கு கோபம் வந்துச்சுன்னா பேசிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நான் பொதுவாகவே நல்ல பலசாலிகளாக இருப்பாங்க, ஒரு மீடியமான ஹைட் உள்ள நபர்கள். இந்த 4 எண்ணில் பிறக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இவங்களுடைய தந்தை வழியிலேயோ அல்லது தாயார் வழியிலையோ சின்ன வயசுலேயே அப்பா இறந்து போகிற அல்லது அப்பாவுடைய உறவே இல்லாமல் வளரக்கூடிய அந்த தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பாங்க, அது சாதாரண நாட்டு மருத்துவமாக கூட இருக்கலாம், தாத்தா பாட்டி காலத்தில் பண்ணியிருக்கலாம், அது ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று மருத்துவராக இருப்பாங்க, சின்ன சின்ன இந்த நாட்டு மருந்துகள் செய்கிற அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க, இல்லை மருத்துவத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சு இவங்க வேறு தொழிலாக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன வைத்தியங்கள் செய்கிறவங்களாக இருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது, அல்லது ஃபார்மசியில் வேலை பார்ப்பாங்க, ஃபார்மசி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது மருந்துகளோடு இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். இவங்களுக்கு விஷ ஜந்துக்களால் பாதிப்பு வராது. பொதுவாகவே இவங்களுக்கு வந்துட்டு பாம்பு கடித்தாலோ அல்லது வேறு ஏதாவது கடித்தாலோ பாதிப்பு வராது. பேசிக்காக நல்லவங்க, ஆனால் உரசிட்டா அந்த உரசனவங்க வந்து ஏண்டா உரசனவனு வருத்தப்படுற அளவுக்கு ரொம்ப ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஆட்கள். இப்போ நான் சொல்கிற விஷயங்களில் ஒரு சிலது மாறலாம், கொஞ்சம் மாறலாம், ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா உயிரெண்ணுக்கு கொஞ்சம் மாறும், வேறு உயிரெண்ணாக இருந்தால் அந்த எண்ணோட குணாதிசயங்களும் இதில் சேர்ந்து வரும், சரிங்களா? அதனால் அதுவும் கொஞ்சம் மாறும், பட் பொதுவாக இப்படி தான். இவங்க ராகு காலத்தில் எந்த செயல்கள் செய்தாலும் அது நன்மை தரும். கோமேதகம் இவர்களுக்கு ரொம்ப உகந்த ரத்தனம், அதை வந்து மோதனம் செஞ்சு போட்டுட்டாங்கன்னா நல்ல இது பண்ணுவாங்க. இவங்க உளுந்து தானம் செய்யலாம் கஷ்டம் வரும்போது வாழ்க்கையில். அதே மாதிரி லைஃப்பில் இவங்களுக்கு சர்ஜரி அல்லது ஒரு நீண்ட காலம் மருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி எதையாவது ஒரு தடவையாவது லைஃப்பில் இது ஏற்படும். இவங்களை இருட்டு பெருசாக பாதிக்காது, இருட்டை கண்டா பயப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதே மாதிரி இவர்களுடைய தொழில் அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மருத்துவம், உடல் சார்ந்த குறைகளை சரி பண்ணுறது, ஏதாவது ஒரு வகையில் அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்டது,
உடம்பை நல்லா வச்சுக்கிற ஃபிட்னஸ் துறை, இந்த விளையாட்டுத்துறை, விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் நான்காம் எண்ணில் நான் பார்த்துருக்கேன். இந்த விளையாட்டு அந்த இந்த இந்த ஒரு உடல் பலம், திடகாத்திரமான உடம்பு, மனோபலம், இது அவங்கக்கிட்ட நிறையவே பார்க்க முடியும். இவங்க லைஃப்பில் அரசியல் தொட்டாங்கனாக்க சட்டு சட்டு சட்டுன்னு உயரத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எல்லாம் போக கீழே விழுந்துருவாங்க. எந்த அளவுக்கு வேகமாக போனாங்களோ அதை விட அதிகமான வேகத்தில் கீழே இறங்கிடுவாங்க. உயரங்களும் உண்டு, தாழ்வும் உண்டு. அதனால் அரசியல் இவங்க கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது நல்லது. நான்காம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு கண்டங்கள், விபத்து அப்படின்றதும் அப்பப்போ ஏற்படும். கீழே விழுறது, ஏதாவது அடிபடுறது, இந்த மாதிரி. ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது, தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் அடிக்கடி அது ஏதாவது ஒன்று வரும். அதேமாதிரி இவர்களுடைய துறையில் தர்க்கவாதம் பண்ணக்கூடிய வக்கீல்களும் நிறைய பேர் நான்காம் எண்ணில் பார்க்கலாம். பகை எண்கள்னு பார்த்திங்கன்னா 4, 7 மற்றும் 8 எண், இதெல்லாம் பகை, இது ஆகாது. ஸோ இவங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவங்க செய்யக்கூடிய இடத்துல இந்த 4, 7, 8 இந்த 3 எண்கள் இல்லாத மாதிரி பார்த்து செஞ்சால் அது நல்லாயிருக்கும். வாயிலா ஜீவன்களையும் சர்ப்பங்கள், பாம்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யும்போது இவங்க வாழ்க்கையில் மேன்மை அடைவாங்க. இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ பல மற்ற நம்பர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த நான்காம் எண்ணுக்கு இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், இந்த ராகு காலத்தில் செய்கிறது, விஷ ஜந்துக்களில் இவங்களுக்கு இதாகாது, இதில் மாதிரி நிறைய சிறப்பு விஷயங்கள் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க அந்த நான்காம் எண்ணில் இருக்கவங்க இந்த வீடியோவை பாருங்கள் முழுசாக. உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒத்து போச்சுன்னா கீழே கமெண்டில் எழுதுங்க. எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை எழுதுங்க. எந்த விஷயம் ஒத்து போகலைன்னாலும் அதையும் எழுதுங்க. ஓகே, ஏன்னா இது நம்ம ஒரு ஆய்வாக தான் போடுறோம். ஓகே, 100க்கு 100 நம்மளும் கடவுள் கிடையாது போடுறதுக்கு, சரிங்களா? சரி, அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஜாதகம் அல்லது எண்ணியல் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபராய் ஜோதிடன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுவன். நன்றி நேர்களே.